எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து அமாவாசை சுடச்சக்கலை நேரம் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் வந்து அமாவாசை பௌர்ணமி சுடச்சக்கலை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களோட வேண்டுதல்கள் பழிக்கும். சுடச்சக்கலை என்னன்னு தெரியாதவங்க, புதுசாக வர்றவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், பார்த்துக்கோங்க. சுடச்சக்கலை மந்திரம் தெரியாதவங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், பார்த்துக்கோங்க. இது ஒவ்வொரு வாட்டியும் அமாவாசை பௌர்ணமி வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே வந்தால் அவங்களோட கோரிக்கைகள் நிறைவேறும். நம்மளோட வியூவர்ஸ் ரெண்டு பேருக்கு வந்து அவங்களோட கோரிக்கைகள் நிறைவேறிருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணியிருந்தாங்க. நான் அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணவங்கள ரெண்டு பேர் தான் பின் பண்ணி வச்சுருந்தேன். அதை உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன், பாருங்கள். அவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் மெயில் அனுப்புகிறாங்க பாருங்க. விசாலட்சுமி, ஐ ட்ரைட் லாஸ்ட் அமாவாசை சோடசக்கலை, இட்ஸ் ஒர்க்குடு மீ, உண்மை அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொருத்தர் வீவர் வந்து என்ன யாருன்னா, நேத்ரான்றவங்க, அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க. அவங்க வந்து சோடசக்கலை நேரத்தை எப்போதும் கேட்பாங்க, கரெக்டாக கேட்டுட்டு எனக்கு மெயில் பண்ணுவாங்க. எங்கள் நாட்டு டைம்க்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பர்சனலாக கேட்பாங்க, அவங்களுக்கு நான் சொல்லுவேன். அவங்க வந்து ஒரு அஞ்சாறு சோடசக்கலை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருச்சு, நான் ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் போனேன், எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை, இப்போ வந்து எனக்கு இதை பண்ணதுனால எனக்கு கிடச்சிருச்சு மேம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க கமெண்ட்டையும் பதிவு பண்ணியிருக்காங்க, எனக்கு கிஃப்ட்டும் அனுப்புகிறேன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யார் யாருக்கு சக்ஸஸ் ஆச்சோ அவங்க வந்து கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள், அப்படியே விட்டுறாதீங்க. நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணி எனக்கு வந்து கமெண்டில் சொல்கிறாங்க எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சக்ஸஸ் ஆச்சுன்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்கள், நிச்சயமாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும் நினச்சிக்கிட்டு, கல்யாணம் ஆகணுமா, இல்லை குழந்தை பாக்கியம் வேணுமா, இல்லை வேலை வேணுமா, இல்லை பணம் வேணுமா, நகை வேணுமா, ஏதோ ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் அந்த ரெண்டு மணி நேரம் வந்து மெடிடேஷனோ, இல்லை நீங்கள் எழுதுறதோ, இல்லை உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்கிறதோ, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நடக்கும். இது வந்து அது அற்புதமாக வேலை செய்யும். இந்த சித்தர்களின் ஒரு சூட்சும வழிபாடு முறை தான் இது. சித்தர்கள் கண்டுபிடிச்சு அவங்க வந்து அவங்க தவத்தை மேற்கொண்டு அவங்க வந்து அந்த நேரத்தில் வழிபட்டு அவங்களோட குறிக்கோள்லாம் அடைஞ்சிருக்காங்க, வரத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க. இது ரொம்ப நல்லா சக்ஸஸ் ஆகிறது தான். ஒரே ஒரு குறிக்கோளில் நினைங்க, அதையே நினச்சிட்ருங்க. அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம மும்மூர்த்திகளின் ஆசீர்வாதம் கிடைக்கும், சோடசல லட்சுமிகளோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது டக்கு டக்குன்னு நிறைவேறும். இந்த அமாவாசை சோடசக்கலை நேரம் 30ஆம் தேதி மாலை 4:17 டு 6:17 வரைக்கும் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 30ஆம் தேதி திங்கக்கிழமை 4:17 டு 6:17 வரைக்கும் இந்த அமாவாசை சோடசக்கலை நேரம் இருக்குது. பயன்படுத்தி பயன்பெறுங்கள். அந்த லாஸ்ட்டு 1 ஹவரில் வந்து நீங்கள் கல் உப்பை கையில் எடுத்துக்கிட்டு உங்கள் கோரிக்கையை சொல்லி நீங்கள் மனசார வேண்டிட்டு நீங்கள் வந்து அதை தண்ணியில் கரைச்சி விட்ருங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு உடனடியாக பலிதமாகும். இந்த சோடசக்கலை நேரத்தை கண்டினியூவாக பயன்படுத்திக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக நடக்கும். மனந்தளராமல் முயற்சி பண்ணிக்கிட்டே வாங்க, விடாமல் பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களோட கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். ஏதோ ஒரு காரணத்தினால விட்டு போயிடுச்சுனாலும் கவலைப்படாதீங்க, அடுத்தடுத்து நீங்கள் வேண்டிக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.